சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம் ரூபாய் 139 கோடியில் புதுப்பிக்கப்படும் என்றும் 18 நிபந்தனைகளுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழ்நாடு அரசு இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சந்தானகுமாரிடம் கேட்கலாம். வணக்கம் சந்தானகுமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோனிகா, சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை விரிவாக்கும் பணியானது கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் சார்பாக முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தோம்னா சென்னை சேப்பாக்கம் மைதானம் கடந்த 2010 ஆம் ஆண்டு மீண்டும் புனரமைக்கப்பட்டது. அந்த நேரத்துல சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இருக்கக்கூடிய அண்ணா பெவிலியன் மட்டும் புனரமைக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில தான் கடந்த ஆண்டு முதலே பார்த்தோம்னா அந்த அண்ணா பெவிலியனை இடித்து விட்டு மைதானத்தை விரிவாக்கம் செய்யும் பணியை துவங்க வேண்டும் என தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான அனுமதியானது வழங்கப்படாமல் இருந்தது. கடந்த டிசம்பர் மாதம் அந்த அண்ணா பெவிலியனை இடிப்பதற்கான அனுமதி மட்டும் வழங்கப்பட்டிருந்தது. அதன் பின்பு அதனை தற்போது தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் சார்பாக அந்த அண்ணா பெவிலியன் இடிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை விரிவுபடுத்துவதற்கான அனுமதியை தற்போது தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கிறது. அந்த அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய அறிக்கையில பார்த்தோம்னா 139 கோடியில் இந்த மைதானம் புதுப்பிக்கப்பட இருப்பதாகவும் இதன் மூலமாக பார்த்தோம்னா 62,000 சதுரடியாக இருக்கக்கூடிய மைதான தொண்டில் அளவு 77,000 சதுரடியாக விரிவாக்கம் செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பார்த்தோம்னா இந்த விரிவாக்கம் செய்யும் பட்சத்துல பார்த்தோம்னா சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல 36,000 ரசிகர்களுக்கு மேல் வந்து பார்வையாளர்களா பார்க்கும் படி இந்த மைதானமானது அமைக்கப்பட இருக்கிறது. நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியத்துல சார்பாக பேசும்போது பார்த்தோம்னா இந்த அண்ணா பெவிலியன் என்பது மைதானத்தினுடைய மிகவும் பழமையா வாய்ந்த ஒரு பெவிலியனா இருந்தது. குறிப்பா பார்த்தோம்னா 2 அணிகளுடைய வீரர்கள் அந்த அண்ணா பெவிலியன்ல தான் வந்து அமர வைக்கப்பட்டிருப்பார்கள். தற்போது அந்த பெவிலியனை வந்து தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமை விளக்கும் வகையில அமைப்பதற்கான திட்டங்களை தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் அமைச்சிருக்கிறது. அதே போன்று பார்த்தோம்னா தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியத்தினுடைய அலுவலகமும் தற்போது அந்த இடிக்கப்பட்டு மீண்டும் புதிதாக கட்டப்பட இருக்கிறது. சுற்றுச்சூழல் சார்பாக பார்த்தோம்னா கழிவுநீர் முழுமையாக அகற்றப்படுவதற்கான எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து தெரிவிக்க வேண்டும். அதே போன்று பார்வையாளர்கள் வெளியே செல்வதற்கான நடவடிக்கைகளை இருக்கிறது என்பது குறித்தான அறிக்கைகளை வழங்க வேண்டும் என்றும், அதே போன்று புதிய கட்டுமானத்தில் அருகில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்படி அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். பார்வையாளர்கள், பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் போதுமான அடிப்படை மற்றும் பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். குடிநீர், கழிவுநீர், கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால் ஆகியவற்றுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் திட்டப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட 11 அவங்க வந்து சுற்றுச்சூழல் சார்பாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல புனரமைக்க வேண்டும், அந்த மைதானத்தை பெரிதாக எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் சார்பாக நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில தற்போது அதற்கான அனுமதியை தமிழக அரசு வழங்கியிருக்கிறது.